இதெல்லாம் யாரு? ஏண்டா முகத்தை மூடி இருக்கும்போதே தெரியல, நாங்க தான் முகமூடி திருடர்கள். ஓ நீங்க தானே அது? நீங்க எல்லாம் பிஸியா இருக்கீங்கன்றத பேப்பர்ல பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களாம் நேர்ல ஒரு நாள் பார்க்கணும் ஆசை, பாத்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? டேய் கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு போடா. அண்ணே வந்து ஐயோ அண்ணே என்ன கட்டில இருந்துக்கிட்டே புரியுது. இங்கதானே நீங்க கவனிக்கணும். எவனா சட்டைக்கு மேல செயின் போட்டுருப்பானா? நான் போட்டிருக்கேன் அண்ணே. இதை மொத்தமா வித்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 15 ரூபா கிடைக்கும். வச்சிங்கன்னா எவனும் வச்சுக்க மாட்டான். இடிச்சு போட்டீங்கன்னா 2 பேர் சும்மா கொட்டை கிடைக்கும். ஆனா நீங்க 4 பேர் இருக்கீங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? சப்பி சாப்பிடலாம் அண்ணே. இதெல்லாம் சும்மா காலேஜ் பொண்ணுங்களை அஸ்திரத்துக்காக பந்தாவா போட்டுங்கிறதுனே. ரோல்டு கோல்டு இந்த சைக்கிள் தேடா. இதை பத்தி நான் சொல்லியே, இது நம்ம கான்ஸ்டபிள் சண்முகம்ல அவருக்கு ஓசி வாங்கியிருக்கேன். நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அடிச்சு வாங்க, அவர் ஜெயவன் தான் இருக்காரு. இந்த அப்படி மரியாதையா ஓடிடு. இன்னும் 1 நிமிஷம் நின்னா நாங்க உன்ன உதப்போம். அப்ப இது உங்களுக்கு வேணாமா? டேய் இவன் போக மாட்டான், நாம போலாம் வாங்கடா. மாம் செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் அந்த முகமுடி கொள்ளக்காரங்க உருவிட்டு விட்டானுங்களா? ஒரு 25,000 ரூபாய் காலியா இருக்குமா? அவங்க கிட்டே அசிட்டியா? டேய் சாமர்த்தியம் இருந்தா யாரும் எந்த நேரத்திலும் போச்சுக்கலாம்டா. அவங்க கேடி என்ன, நீ கிளாடி புரிஞ்சுக்கிட்டா? சரி, திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால்நகையில் இருந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா? அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து. உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு. வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கா நக்கி கண்டுபிடித்தன. போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். தம்பி நீயா? என் தம்பி, கதவு தட்டிருந்தா நான் வந்து திறந்திருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொல்லுங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். புரிய மாட்டேங்குதே. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவளை கட்டி பிடிக்கல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதான சொல்லி அவங்களுக்கு தம்பி ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிரும். சைக்கிள் மரியாதை.
ஏமா இப்படி அடிக்கலாம் நீ சும்மா இருக்கிய? உனக்கு அறிவில்ல, அவனுக்கு தான் கை இருக்கா, உனக்கு கை இல்லையா? எப்படிங்க அவர் என் புருஷன் ஆச்சு? அதனாலதான் அவன் அடிக்காம விட்டுருக்கேன். இப்ப உன் கையால நீ அவனை அடிக்கிற, அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். ஏய், இது என் குடும்ப விஷயம், நீ ஒண்ணும் தலையிடாத. குடும்ப சமாச்சாரம்னா வீட்டோட வச்சுக்கணும், தெருவுக்கு வந்தாச்சுல அது பொது சமாச்சாரம் தான். அவ என் பொண்டாட்டி, அவளை அடிப்ப கேக்கறதுக்கு நீ யாரு? அப்படியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை சொல்றாங்களே, அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? இப்ப தெரிஞ்சு அவளை கட்டிக்கு போறாங்க. இனிமே நீ அவளை அடிச்சேன் கேள்விப்பட்ட இந்த அடிதான் ஞாபகம் இருக்கல? என்ன விசாலம், சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கே. என்ன இப்படி பாக்குற? இதுதான் நம்ம ராஜாராம், என் மகன், உன் மருமகன். உட்கார்ற. உன் மகன் அதோட நிறுத்திக்க. அது என்ன மருமகன்? டேய், சொன்னாலும் சொல்லாட்டியும் நீதான் இந்த வீட்டு மருமகன், அத பத்தி பேசத்தான் வந்திருக்கோம். என்ன விசாலம், எங்க என் மர்ம சரசுவ காணும்? பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போன? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதாம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்னன்னா அங்க ரோட்ல அதிரி புதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு தானே? அதுவேதான். அது எதுக்கு இங்க வந்துச்சு? இவதான் என் தங்கச்சி பொண்ணு, பேரு சரசு. இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கா? ஏன்னா லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும். விசாலம், என் பையனுக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு பிடிச்சதா? எனக்கு பிடிச்சதா? டேய் கம்முன்னு இருடா. ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்பா குடத்தோட குளிங்கி குளிங்கி போறாங்களே, இந்த அக்கா யாரு? உன் அக்கா இல்ல, சரசுடைய அக்கா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறேன், இன்னும் சரியா அமையல. அமையற மாதிரி தெரிஞ்சுங்களா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. அப்பாடா, முதல்ல பெருசுக்கு முடிக்க பாருங்க, அப்புறம் சிஸ்டம் பத்தி யோசிப்போம். ஒரே நாள் அப்பா, வேற வேற மாப்பிளைக்கு. கொஞ்சம் இருங்க, நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவெடுக்கிறீங்க, அந்த உரிமையை எனக்கு கொடுக்க கூடாதா? சரசு சும்மா இருமா, பழைய பஞ்சாங்கத்துல இருந்து இன்னும் மாறவே இல்ல. மாமா புடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன கேளுங்க. கேளுங்க மாமா. கேக்குறாங்கல்ல, முடிக்கல பழகுது, அதான் சூசகமா சொல்றாங்க. ஏம்மா மாப்பிளை புடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. வந்த வேலை முடிஞ்சதுப்பா. விசாலம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ஏய், கல்யாண தேதி சீரு சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், இங்கேயே உட்கார். இனிமே நீங்க சீரு பேசினா சிறப்பு பேசினா எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. சரசு, இனிமே தானே புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனுங்க அனுப்பி வைப்பேன், அவன்கிட்ட ஒரு டைப்பா பழகி கைக்குள்ள போட்டுக்கும். மாமா சொல்றத கவனமா கேட்டுக்கமா, மாப்பிள்ள ஒரு மாதிரியான வரா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி பொண்ணு தெரியுமா, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், அதனால மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தேர்ந்தெடுத்து கழுத்துலிட்டணும். அதுக்கு அவசியமே இல்லைங்க. ஏங்க? எங்க அம்மா சொல்லாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்க, உங்க கல்யாணம் ஆச்சுங்களா? ஐயோ, இல்ல யாராவது வச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, எனக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னு என் ஜாதகத்துல எழுதிருக்கா. கல்யாணமே ஆகாத ஜாதகமா? இப்படி ஒரு ஜாதகமா? நம்ம நேரம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது? டென் தனக்கு வாடா வா. எங்க உங்க அப்பா? அவரை ஊருக்கு வண்டியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போதும் போதும் ஆயிடுச்சு. போ. சரி, அத்தை வீட்டுக்கு போனேன், என்னாச்சு? கல்யாணம் பண்ணி சொல்றாங்கடா. அத்தியேவா? இந்த வயசுலயா? இதுக்கு உங்க அப்பா உடந்தையா? இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. அத்தை பொண்ணடா. சரி, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? அது முக்கியம் இல்லடா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பொண்ணு இல்லையே. அப்படி நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? அழகா இருக்கணும். என்ன மாதிரியா? அழகுன்னா அந்த கண்ணு, அந்த உதடு, அந்த கழுத்து, அந்த அது இது. இதாண்டா சார், நான் உள்ள வரலாமா? வரலாம் மாவா, நீங்க வரலனா என் மனசு பொக்குன்னு போயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். எந்த வேலையானு சொல்லுங்க, நான் நல்லா செய்வேன். இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு 100 ரூபாய் கடன் வேணும். 100 ரூபாயா? நீங்க கேட்டா 500 ரூபாயா கொடுப்பீங்க? என்ன
நூறு வச்சிருக்க? வாழ்க்கையில் என்னைக்கு நான் முழுசா நூறுவா நோட்டு பார்த்தேன்? இந்த வேட்சை வச்சு ஒரு ஐநூறு வாங்கிட்டு வா. இதுவே நூறுவாதான் தாங்கும். என்ன போட்டு நாம ரெண்டு பேரும் வெயிட் பண்றோம். நாம ரெண்டு பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம். டேய், அவளுக்கு யார லவ் பண்றேன்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவது கொடுத்து போற மாதிரி போறான். நீயா மாட்டிக்க? மவுன சிக்கனா எலும்பு ஓடிச்சுடா. ஓடு ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியோ ஓடா. நீ மாட்டின சத்துடா. டேய் வேணாம் நின்னுடு, எனக்கு கலாத்தாலும் தெரியும். ஐயோ சார், மன்னிச்சுக்கோங்க சார், உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே கந்துச்சு, பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கல சார். இந்தாங்க சார் பர்ஸ், ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ ஏன்னா அஞ்சு பீஸா விட்டு போற? அது யாராவது பிச்சை நீங்களே போட்டுங்க. டேய் ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிடும். நீங்க அங்க இருந்து வரும்பொழுது ஒரு இசை மலை பொழிஞ்சே கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். இதுல கூட கையில பாருங்களேன், அந்த மலை பொழிஞ்ச நீங்க தானே? அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே, கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மலையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. எப்பா சாமி தொல்லநாடா? நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாரும் இல்ல. அவர்தான். ஏமா, நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்லை. தம்பி, சிட்டி, தம்பி, சிட்டி, தம்பி, சிட்டி, சுத்து பொண்ணுங்க. தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான், இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா புடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாதிரி ஒட்டினாரு குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷ முன்னாலே கண்ட கண்ட கலைஞலாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த புடிச்ச குருவே தப்பா இருந்துக்காதீங்க. வாங்க, கொஞ்சம் இருப்ப. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க? கெட்ட வியாதி? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா, நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா,
சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பா இருக்க. என்ன கேள்வி? யார தேடுற? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான் சினிமா போலாம்னு ரெண்டு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தா வேஸ்டா போச்சு. சரி வாங்க, ஜாலியா பேசிட்டாவது இருக்கலாம். வாங்க அண்ணா, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு காப்பியா? மாப்பிள்ள, ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிட்டேன். சரசு சொன்னாளா? என்ன அத்த இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சாதாரணமா சொல்றீங்க? சரசுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சரசுக்கா என்ன மாப்பிள்ள, கதையே மாத்துறீங்க. நான் சொன்னது சரசோட அக்கா சிவகாமிக்கு. என்ன மாப்பிள்ள, சரசோட அண்ணன் உங்க மச்சான். சதீஷ், சதீஷ் எங்க வேலை பாக்குறீங்க? எங்கயாவது வேலை பாக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரும் வேலை கொடுக்கற மாதிரி இல்ல. உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். ஏத்த நம்ம சரசு சம்பாதனை நம்பிதான் குடும்பமே நடக்குதுங்கிறீங்க. அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் நீங்க லாட்டரி அடிக்கணுமே. அதான் மாப்பிள்ள எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு இப்ப தெளிவாயி போச்சு. நம்ம சதீஷுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம சரசோட கல்யாணத்தை ஆப் பண்ணி வைக்கிறதா எனக்கு நல்லதா படுது. மாப்பிள்ள சொல்றது நியாயமா தான் படுது இல்ல சரசு? இல்ல. ஆமா ஆமா, அதனால நம்ம சதீஷுக்கு நான் ஒரு நல்ல வேலை வாங்கி தர வரைக்கும் நீங்க எல்லாம் பொறுமையா இருக்கீங்க. இப்ப வர நேரம், பர்ச போட போற, நீ கிளம்பு. போன வாட்டி மாதிரி பர்ச மிஸ் பண்ணாத, இந்த வாட்டி பர்சையும் பிடிக்கணும் அவளையும் பிடிக்கணும். போன தடவை பர்ச கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டா மிஸ்டேக். நீ முன்னாடி போறியோ பின்னாடி போறியோ ஆனா கரெக்ட்டா வொர்க் அவுட் பண்ணனும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, கேபிடா. ஏய் வரேன் சொல்ற, அப்புறம் வர மாட்டேன்ற. உனக்கு வந்து டேட்டர் லெவல்ல இருந்து வெயிட் பண்ண தெரியுமா? ஏய் இங்க போ. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுல ஒரு லெட்டர் இருந்தது பாத்தீங்களா? பாத்தேன், என்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்கு? கொடுத்து வச்ச லெட்டருங்க. இந்த லெட்டர் கழிச்ச பாக்கி எனக்கு கிடைக்குமா இல்ல உங்க இதயத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன். என் இதயத்துல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க. சொந்த மேலும் திங்கு கலைக்கு
நமக்கு பாட்டு பஞ்சமில்லை நமக்கு சைக்கிள் கேப்ல பீலா விட்டுருவீங்களே இப்பதான் விசாரிச்சேன் காலேஜ் லீவ் விட்டு ரெண்டு நாள் ஆச்சான் ஆமா மச்சான் இந்த பொண்ணும் காலேஜ் ஏன் மூடானுங்கனே தெரியல பொண்ணும் காலேஜ் எப்பவும் திறந்தே இருக்கணும் மூடவே கூடாது இதுக்கு ஒரு சட்டம் போடணும்டா இந்த பொண்ணு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாண்டி பஜாருக்கு போலாம் அங்கயா பாண்டி பஜார்ல மாமரத்துக்கு அடியில மன்னார் சாமின்னு ஒரு கிளிஜோ சேர்க்காரன் அவனை போய் விசாரிச்சா குத்து மதிப்பா அட்ரஸ் சொல்லிடுவான் குத்து மதிப்பா சார் சார் உங்க சண்டை அப்புறம் வச்சுங்க முதல்ல பர்ச போடுங்க சார் பிச்சையா சோறு கேட்பாங்க பணம் கேட்பாங்க பர்ஸ் கேக்குற ஒரே ஆளி வந்தாண்டா சார் உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்க முதல்ல பர்ஸ் போடுங்க சார் இப்ப போனாதான் டிக்கெட் கிடைக்கும் சூப்பர் மலையாள படம் போட்டுருக்கோம் நீங்களா வரீங்களா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா நான் போறேன் நீ குனிஞ்சு எடுத்துங்க சார் என்னங்க இது குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அவன் நிறுத்த போறதில்ல என்ன முடிவு போன ஜென்மத்தில் நான் யார் என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க என்ன பத்தி கேட்டேன் போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது ஆனா எந்த வாத்தியத்துல வித்வாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துதான் ஓ இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே நீங்க வேற இது ஊதாங்குழல் ஆமா ஓட்ட இல்ல உங்களுக்கு வேற வேலை இல்ல போடி மேஜர் ஜெகநாத் ரிட்டையர் என்ன பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி தெரியல உடம்பு அவ்வளவு ட்ரிம்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமா இருக்கு இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம் இட்ஸ் ஆல் ரைட் பொண்ண கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க பார்த்து பிடிச்சிச்சுன்னா சட்டு புட்டு பேசி முடிவு பண்ணிடலாம் பொண்ண கூப்பிடுறது நமஸ்காரம் பண்ண வைக்கிறது வீணா வாசிக்க சொல்றது சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடுறது அதெல்லாம் இங்க நடக்காது இது ஒரு வித்தியாசமான இடம் பொண்ண பாக்குறதுக்கு முன்னால மாப்பிள்ளைய ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு அவர் பதில் சொல்லணும் தாராளமா கேளுங்க என் பையன் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான் நேத்து கூட டிவியில கிஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்களா அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் ப்ரோக்ராமா ஓ யூ மீன் குவிஸ் ப்ரோக்ராம் அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சுலபமா பதில் சொல்லிட்டு ரெண்டு ஃபெனைல் பாட்டில் நாலு சோப்பு கட்டிய பரிசா வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா அது இங்க நடக்காது நான் கேட்க போற கேள்விக்கு நல்லா யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லணும் கேக்கட்டமா தாராளமா கேளுங்க இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா இதான் கேள்வி
ரொம்ப சிம்பிள் சார், கடவுள் இருக்காது. கடவுள் இல்லாட்டி பொழுது விடியாது, பொழுது சாயாது. நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்றதே பெரிய பாவம் சார். ஒரு விஷயம், எவன் கடவுள் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. அவுட் சார், இது நல்ல சம்பந்தம், இதை விட்டு அவுட் போங்க. அப்பா போயிட்டாங்களா? அனுப்பிச்சிட்டேனே. இப்படி எத்தனை பேர் அனுப்பிச்சிருவீங்க? கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சு கொண்டு வரேன் பாரு. எப்போ? 50 வருஷம் கழிச்சா? விளையாடாத, நீ ஒழுங்கா ஏறிய கட்டியா? புடி புடிக்கிற ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி வாங்க. ஐயோ பார்க்க வந்துருச்ச. ஏங்க எப்போவாது உங்க தம்பி இப்படி ஏனி மேல ஏறிருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. பாத்துக்கே ஏறு, தப்பிச்ச ஏறு. ஏங்க கீழே ஏதோ பெரிச்சல் கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் வீட்டுக்கு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதர் ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையா ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்கீங்க. சின்ன தம்பி சொன்னீங்க, மணி 12 ஊதிட்டு இருக்கானா? பேய்கள் நடமாடும் நேரம், அவ வாசிக்கிறது ஃப்ளூட் மாதிரியா இருக்கு. சாவுக்கு சங்கூதர மாதிரி எல்லாம் இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சாவ நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ அவ இம்ச தாங்க முடியல. என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே இப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க, எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம் இல்லப்பா, சொல்ல வேண்டியதானே. என்ன பண்ணீங்க? தெரியும் தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இப்போவாது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புள்ளாங்களே தொடக்கூடாது. தொடவே மாட்டேமா, தொடவே மாட்டேன். இந்த கலை அழிஞ்சிடாதுங்க. இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறீங்க, எழுந்து போட மாட்டீங்க. இல்ல ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடங்கலான்னு மரியாதை போய் உள்ள அது போதும். போறா எப்போ? தம்பி நல்லா ஞாபகம் வச்சிங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு நகை போட போறீங்க, எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு முக்கியம் இல்ல, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்ல, அதான் முக்கியம். தரகர நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க அசத்திரம் அசத்தி. வணக்கம் ஐயா. இருக்கிறாங்களா? வெளியூர் போயிருக்காங்க. என்ன விஷயம்? மாப்பிள்ள வீட்டார் வந்திருக்கிறாங்க, பொண்ணை பாக்க. உட்காருங்க. பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலையில இருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்க குடும்பம் நல்ல குடும்பம் கேள்விப்பட்டுதான் உங்களோட சம்பந்தம் வச்சுக்கலான்னு வந்திருக்கோம். பாருங்க, பையன் எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க கேளுங்கம்மா, என்ன வேணாலும் கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நான் கேட்க போறது ஒரே கேள்வி, இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? இது என்னமா கேள்வி? இந்த கேள்விக்கு அவசியமே இல்ல. அப்படின்னா? அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இருக்குன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். அதுக்கப்புறம் என் கல்யாணம் தானே? ஓ, அதான் மறந்தே போயிட்டே. மாமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சதுனா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம்? ஸ்வீட்ல கிடையாது. ஓ ஐயோ, இப்பதானே சாப்பிட்டேன். உங்ககிட்ட ஸ்வீட் இருக்கே. நீங்க எது சொல்றீங்க? நீ எதை நினைச்ச? நீங்க எதை நினைச்சீங்க? Thank you.
மாடித்தாங்க அம்மா சின்ன உடம்பு எப்போதும் வேணும் இன்று உச்ச உடம்பு ஆசைக்கு பூச வைக்க நேரம் என்ன காலம் என்ன சொல்லி சொல்லி ஒன்னு கேட்கத்தா என்னென்ன வேணும் போடத்தா அம்மாடி தாங்க அம்மா சின்ன உடம்பு எப்போதும் வேணும் இன்று உச்ச உடம்பு மகராசி சொல்லுகிற செய்தி என்ன மீதி என்ன போடத்தாய் அம்மாடி தாண்டாதம்ம சின்ன உடம்பு எப்போதும் வேணும் இங்கு உச்ச வரம்பு காதல் தொடங்காத பாயை போட்டு பாடும் பாட்டில் ஆசை அடங்காதாண்டனமுள்ள சித்திர கிள்ள பன்னிற கொள்ள என்ன சொல்ல என்ன சொல்ல அம்மாடி தாங்காத சின்ன வாடம் எப்போதும் வேணும் இங்கு உச்ச வரம்பு கைய விடுங்க மாமா அம்மா வந்துட போறாங்க நான் எங்க கைய வச்சேன் இப்ப நீங்க எனக்கு கட்டி பிடிக்கல இப்படி அபாண்டமா படி போட்டு ஆளை கவுக்குற வேலை வச்சுக்காத இப்ப நீங்க ஸ்வீட் கேக்கல ஸ்வீட்டா நான் எப்ப காரம் கேட்ட வாங்கட்ட இப்ப ஸ்வீட் கேக்குறதுக்கு ஏய் என்ன சித்தப்பிரம்மா குழம்பு போச்சா அப்ப இதெல்லாம் கனவா கனவு அந்த ரேஞ்சு போட்டியா நீங்க பின்ன போகாம மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு ஐயோ நல்லா விசாரிச்சீங்களா அவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது கிடைச்சிச்சு மாமா ஆர்கே பிரஸ்ல 1000 ரூபாய் சம்பளம் பிரஸ் பேர் என்ன சொன்னே என்னங்க எல்லாம் பழைய டிசைன் இருக்கு இதுல என்ன புது டிசைன் இருக்கா ஏங்க இந்த பையனுக்கு வேலை கொடுத்துருங்க ஆமா வேலை வேணும் கேட்டான் பிரஸ்ல வேலை கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியுங்க இந்த பையன் பாருங்க இதுக்கு முன்னாடி மூணு கம்பெனில வேலை பார்த்தான் முதல் கம்பெனில வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே முதலாளி அவுட்டு ரெண்டாவது கம்பெனில வேலைக்கு சேர்ந்த ரெண்டாவது நாள் முதலாளியோட சம்சாரம் அவுட்டு ஏன்னா முதலாளி ஏற்கனவே அவுட்டு மூணாவது கம்பெனிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க இப்ப கம்பெனியே இல்லை எரிஞ்சு சாம்பிளா போச்சு அந்த கஷ்டம் தாங்காம முதலாளி குடும்பத்தோட சூசைட் பண்றது எனக்கு என்னன்னா இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த பையனுக்கு நீங்க வேலை போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா யுவர் கிரேட் கையபடியா உண்மையிலேயே எனக்கு தெரியாது பதட்டப்படாதீங்க இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்க உட்காருங்க உட்காருங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன் ஒண்ணும் தப்பு இல்ல நல்ல பையன் கொஞ்சம் கூட சம்பளம் போட்டு வேலைக்கு வச்சுங்க நல்ல பையனா எமன் தம்பி எமன் அவன் அதான் வன்சி இல்ல ஆமா தம்பி எமன் சதீஷ் அவன் பேரு இதெல்லாம் கவனிக்கலையே இதெல்லாம் கவனிக்கணும் நெத்தியில பட்டு அடிச்சா மட்டும் போதாது உள்ள திங்க் பண்ணுங்க
தம்பி, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் தம்பி. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. நான் உள்ள வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் டர்னிங் பாயிண்ட் தான். எம்என் சதீஷ். ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனி விடாம ஏறி இறங்கிட்டேன். ஒருத்தனும் வேலை தர மாட்டேங்கிறான். எல்லாம் அவனால வந்தது. யாரால? அதான் அன்னைக்கே சொல்லுனேன், அந்த பிரஸ்ல எவனோ என்ன பத்தி தப்பா வச்சு வச்சானு. கதைய சொல்ல போறேன், அத வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி திருவிளையாடல் படம் பாத்துருக்கேன். எங்க விட்டு பிள்ளை அதுவும் பாத்துக்கலாச்சு. அண்ணாமலை அஞ்சு வாட்டி பார்த்தாச்சுண்ணே. சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன், நீங்க ரெண்டு பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம் சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க, கவுத்திராதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே ஏற்கனவே வெள்ள குதிரையில வந்துட்டாரு. அண்ணே சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். அண்ணே கருப்பு குதிரையில வந்தாச்சுல. குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவேன்? புதுமையா இருக்குதுண்ணே, அசத்திட்டீங்க. ஏண்டா நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேர் கவுத்தி இருப்பீங்க? அண்ணே அங்க நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். மீதி கதை சொல்லுங்க. கதை சொல்ற மூல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, இந்த கதையை யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிருக்கீங்க, நம்புங்க. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு அலையறேன். இந்த மாசம் அப்பா பணம் அனுப்பல. வந்துட்டியா? எக்ஸாம் முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். பரீட்சை அப்படி எழுதி இருக்க. என் முன்னாடி உட்கார்ந்த ராமசாமி ரிசல்ட் பொறுத்து தான் என் ரிசல்ட். இதே விஷயத்தை வச்சு நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதி இருக்கேன். சோமோ கிமு ரெண்டு மாணவர்கள். ஐயோ ஆரம்பிச்சாரே, நான் வரேன். அந்த மாணவர்கள் இந்த காலத்துல பெத்த பிள்ளைகிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு தான் கதை சொல்லணும். ஏன்னா யார நம்புறதுன்னே தெரியல. சோமு கிமு இந்த கதைக்கு யார கதாநாயகனா போடலாம்? வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா? ஆமா சார், அருமையான கதை ஒன்னு உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கேன். அதுல நீங்க நடிக்கணும் சார். எனக்காக கதை எழுதாதீங்க, மக்களுக்காக, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நல்ல கதையாடுங்க. நான் நிச்சயமா நடிச்சு தரேன். தேங்க்யூ சார். இப்பெல்லாம் மக்கள் உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க சார். வணக்கம். சரி சார், உடம்பு இப்படி வச்சிருக்காரு, என்ன சாப்பிடுறாரு? கரெக்ட். டேய் டேய் டேய், எப்படா வந்த? ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டு நாள் ஆச்சா? எங்க தங்கி இருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்டா? என்னடா ஓடுற நீ? ஓடல மாமா. ஐயோ மாமாவா? டேய் நான் உங்க அப்பன்டா. என்ன மன்னிச்சு சித்தப்பா. டேய் என்னடா நீ சித்தப்பா கரா? அதானே எனக்கும் புரியல. சின்னையா ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். மச்சானா? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மாசா மாசம் ஒழுங்கா பணம் அனுப்பி வச்சனடா. அது பணக்குறை இல்ல, மனக்குறை பெரியப்பா. மனக்குறையா? என்னடா மனக்குறை? என் மனசு திருடி போயிருச்சு. டேய் யாருடா திருந்தது? அவதான் தாத்தா. அவதான் தாத்தாவா? டேய் புரிஞ்சுதா? என் பையனை என் தங்கச்சி பொண்ணு சுத்தமா வளர்க்க. என்னடா ஒரே அடியா இழைச்சிட்ட? என்னவா பண்றது, ராப்பகலா படிப்பு படிப்பு படிப்பு. ஏமா இந்த பொண்ணு அதுவா? அந்த பொண்ணு பேரு சாந்தி. அதோ பக்கத்துல போறாரு. அது அவளோட அப்பா மிலிட்டரியில இருந்தாரு. நம்ம ஊர்ல நல்ல வாங்கினாங்க. அந்த பொண்ணு படிப்பு முடிஞ்சு போச்சு, இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா ஒரு சின்ன வேலருக்கு வந்துடுறேன். என்னடா அவசரமா போற? டேய் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சுன்னு சொன்னா பழசு, வாயில விழுந்துருச்சுன்னு சொல்றதான் புதுசு. நம்ம எங்கேயோ தேடிட்டு இருந்தமே சாந்தி, அவன் எங்க கிராமத்துல தான் இருக்கா, உடனே புறப்படுவா. சக்சஸ் சக்சஸ் சாந்தி சாந்தி. என்னடா இது, சாந்தி சாந்தின்னு ஆடுறான். எல்லாம் உன் தங்கச்சி பொண்ணு நினைச்சுட்டேன். டேய் என் தங்கச்சி பொண்ணு சரசிடா, இவன் சாந்தி சாந்தின்னு கத்துறான். இல்ல முதலாளி, சாந்தி முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க சொல்லி தூசகமா சொல்றாரு. டேய் என்னடா ஆச்சு, வந்தது வராதுமா எங்க பரப்ட? ஏண்டா உன் கல்யாண விஷயம் என்னடா ஆகுறது? அது விஷயமா தான் போறேன். ஓஹோ என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறியா? என் வருங்கால காதலி வீட்டுக்கு போறேன். வருங்கால மனைவி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் வருங்கால காதலிங்கிறானே, பெரிய குழப்பமா இருக்கு. இதே குழப்பமா எனக்கு இருக்கு.
அதை கிளியர் பண்ணிக்க தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சரசுக்குது வேணும்னா நீங்க, நான் வேணும்னா எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, என் சாந்தி என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு நான் முடிவு சொல்றேன். ஒரு மாசத்துல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்னா முடிக்க முயற்சி பண்றேன். சரி, இன்னைக்கு மே 16, ஜூன் 15 முடியலையானால் நான் சொல்ற சரசு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதமா? சம்மதம். ஏன்னா நீங்க வருஷத்து சொல்ல இதுக்கடையில ஏதாவது தில்லுமுள்ளு பண்றதோ, எங்க காதலை முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் பண்றதோ கூடாது. இதுக்கு நீங்க சம்மதமா? சம்மதம். தனபால் வீடு எங்க? அதான் தனபால் வீடு, அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க? உள்ள போய் கேளு. முடிஞ்சு போச்சு அப்பா, பரிச்சு எழுதிட்டு வர்றேன்னு சொன்னான். சொன்னவன் வர்ற வழியில கிணத்துல வந்து செத்து போயிட்டாளே. சாகுற வயசாயுது. அம்மளை கொடுத்தா நம்மள எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டானே சார். பரிச்சு நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாழ்னா. முன்னாடியே போயிட்டானே சார். யாரு நீ? செத்து போயிட்டானு உங்க பையன் தனபால். ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துட்டேன். கதை சொல்லி இம்சம் பண்ற? எப்படி நீ தாங்கற? என்ன பண்றது? இங்க இருந்த நம்ம கதை கந்தரோட வா போலாம். அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த கதைக்கு யார கலாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும். தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா, அந்த ஊரை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான். அதான் ஒரு நாள் ஜாலியா அண்டு போல வந்தேன். தம்பி இந்த பில்லு. பில்லா? ஏங்க, இன்னும் நான் போட்டுக்கிற துணியா இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படி லாண்டரி பில்லு வரும்? கிண்டலா? இப்ப நீங்க காபி சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில்லு. ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க? இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன். என்னுடைய படம் ஆரம்பத்தில் தம்பி என்ன வார்த்தை? தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சனா? இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கா, நான் அவனை பார்க்கல வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க? சரி, நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணும். இல்ல, ஒரு ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிடும் பாக்குறேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு இங்க ஆளு இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சு. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல? நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்துக்கிறேங்க. நீங்க கூப்பிடாம வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்க. இப்பதான் நான் ரொம்ப உஷாருங்க, எல்லாம் உள்பாக்கிட்டு தான். அப்ப இது சும்மா வச்சிருக்கிறேன், போகும்போது எடுத்து போலானு. இதுதான் என் வீடு. You're always welcome. அப்படியா? நல்லா இருக்கு. வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. நீ வேற நிறைய வேலை இருக்கு, ஒரு வேலை தான் முடிஞ்சது. பாத்துக்கலா. எல்லா லெட்டரையும் படிச்சு முடிச்சாச்சு முதலாளி. ஒரே லெட்டர் தான் இருக்கு. ஏ, அந்த ஒரு லெட்டரை படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும்? படி. அது உங்க ஃபேமிலி மேட்டர். இருக்கட்டமே. தபாரியா, நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, என் குடும்பத்திலையும் ஒருத்தன். நீ தான் படிச்சாகணும். சரி சார். யார் எழுதிருக்காங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதிருக்காரு. நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். வெரி குட். ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா சார், இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான். வாட்?
மீனாட்சி. நம்ம வீட்டுக்கு புண்பாக்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சியாமே ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? வருஷம் பூரா விரதம் இருக்கிற, ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்கு பார்த்து வாயை திறந்து பேசி காரியத்தை கெடுத்துற. தபார், இனிமே சம்பந்தம் பேச யார் வந்தாலும் சரி, நான் தான் பேசுவேன். நீ கம்முன்னு ஊர்லா போட்டுக்கிட்டு கடை. என்னமா வழக்கம்தான் என் கல்யாண விஷயமா தகுறாரா? ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை விரட்டணும்ல, அதனால உங்க அப்பா கோபத்துல குதிக்கிறார். அச்சுச்சோ, பேசிட்டேமா, உன்னோட மௌன விரதம் கலைஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு மௌன விரதமே இல்ல. அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் பேசுனீங்க? நான் அப்படி சொல்லலன்னா இத பத்தி விடிய விடிய கேள்வி கேட்டேன்னு அறுத்துருவார். நல்ல அப்பா நல்ல அம்மா. பாவம் பொண்ணு. பாபு போய் பரமாத்மன் உன்னாடே வாடு, தேனிக்கு உன்னாடு வாடு, பயணம் இப்பாரத்தை எய்யண்டி மல்ல சூடன்ச்சி. சுவாமி கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல, நாங்க போறோம். நீ தமிழா? தமிழ்லேதா சுவாமி, தமிழ்லேதான். இப்ப என்னன்னு சொல்லிய நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன். இவ என் பொண்டாட்டி, பேரு கங்கப்பா, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை சாமி? வகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை சுவாமி? இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் போய் கட்டி பிடிச்சா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி கடைசி என்ன சொன்னீங்க? செயலே அதுக்கு முன்னாடி ஆவணி, அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி, சித்தி, என்னடியா தம்பி? சித்தி தம்பி, என்னடியா சித்தி? அங்கம்மா விட்டுமா வரும் தம்பிலம்மா சாமிமா. மகனே இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்ப நான் சொல்ல நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே, சுவாமி நீ கவலைப்படாத, நான் சொல்றத கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. சாமி எப்படி? வெரி சிம்பிள், வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவான், அவ பின்னாடியே போ, கபால் திரும்புவா, நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார், டமால் உடைச்சு சொல்லிடு நான் உன்னை காதலிக்கிறேன்னு.
மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு குவார்டர் உண்டு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டடி. ஹலோ ஹலோ, கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல, ஸ்கூலுக்கு வந்தங்க. ஸ்கூலுக்கா? உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான். பாடமா? என்ன பாடம்? நான் தனியா போய் பேசலாமா? இப்ப சொல்லுங்க, என்ன பாடம்? உங்ககிட்ட சரித்திர பாடமோ இல்ல பூகோள பாடமோ படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பார்க்கற வரைக்கும், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம். அப்படியே நாடி நிலம்பலாம் என்னென்னமா பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா நின்றுகிட்டே தூங்குறேன். சாப்பிடலாம்னா பசிக்க மாட்டேங்குது, ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது. இதெல்லாம் ஏன்? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தேங்க. ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. வேற ஒண்ணும் இல்லை, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காதல் பாட. ஐயோ ஏ, ஹலோ சாந்தி. ஐயோ ஏ, இல்ல நில்லுங்க. என்ன எதுவும் பேச போறீங்க? மௌனமா இருக்கீங்க. ஓஹோ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிதானே? அப்படி இல்ல, இது வரைக்கும் உங்களை எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவி நினைச்சுதான் உங்க கூட பழகினேன். ஆனா இப்படி நீங்களும் ஒரு சராசரியா நாட்டம் பிடிச்ச சாக்கடையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, நான் என்ன ட்ரைனேஜ் விஷயமாக சொல்ல வரேன்? காதல் விஷயங்க, பிரேம், பியார், பிரீத்தி, லவ். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை. வார்த்தை பிடிக்கல எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஏன் பிடிக்கல அதை சொல்லுங்க. மாடு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களோட காதலை நம்பி மாடு மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் கண்ணால பாத்திருக்கேன். நெஞ்சு பிடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஏமாந்து போன ஊமா, சுதா, சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்ட சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏங்க, நீங்க கெட்ட ஆம்பளைங்களை பத்தியே பேசிட்டு வரீங்க. நான் நல்ல பையங்க, உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேங்க. இருக்கலாம், ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிள்ளைக்குதான் நான் கழுத்தை நீட்டுவேன். ஓஹோ, அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய தான் கட்டிக்கிங்க? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன், எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸிங்க, சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட வந்திருப்பேன். கங்கராச்சுலேஷன்ஸ், கங்கராச்சுலேஷன்ஸ். எப்படி, நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்த்து கூட. எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல, பக்தி பரவசமா இருக்கும்ல. என்ன ஒரே இடத்துல அடிக்கிற? கந்தா கதிரிவேலா கடம்பா ஞான பண்ணிதா அங்கப்பனா? இது முருகன் கோயில்ல, பெருமாள் கோயில். முருகன் கும்பிடனா பக்கத்து தெருவுக்கு போகணும். பாத்துமா, தாத்தா வீட்டுக்கு போய் ஜாகிரியா போ. அது என் பொண்டாட்டியா? பாத்தியா, படிக்கட்டு ஏற முடியல, பளிச்சுன்னு ஒண்ணு தள்ளிட்டு போறா. என்ன குணிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அது அவன் சாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கட்டியதான் நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா. ஏன்டா அடிக்கிற? ஏண்டா, எனக்கு என்ன ஐடியா கொடுத்த? நீ ஒண்ணும் இல்லையே, லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நேரில் போய் அப்ரோச் பண்ணணும் இல்ல? போன கிழிச்சிட்டா. லெட்டரையா? என்ன, வெரி குட். ஏன்டா சும்மா அடிக்கிற? நடந்தது விளாவறியே சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான். அவன் அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீடுமா. அவளை மறந்துரு. கஷ்டம்டா. அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்களாம். பெட்ரூமுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்களாம். சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போவோமா. அவங்க அப்பா சச்சி போடுவாரா? அவர் சாமியே கும்பிட மாட்டாரா. இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயம். ஏன்டா நடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொன்னதுக்காக அவங்க ரெண்டு பேரும் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்து பாக்கிறேன். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அன்னை அபிராமி, தில்லை சிவகாமி, காளி கருமாரி, நீலி திரிசூலி, மாரி மகமாயி, சக்தி ஓம் சக்தி, நாலு வேதம் நாளும் வாழ்த்தும் மலைமகள், பஞ்சபூதம் பாடி போற்றும் உமையவள், அம்மாவும் பொற்பாதம் அன்றாடம் கொண்டாடுவோ. நம்பிய பேர்க்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவளல்லவா? கும்பிடும் தேர்க்கு குறைகளை தீர்க்கின்ற கற்பக நிழலல்லவா?
அவள் பையம் வழிபடும் சக்தி, அவள் மேலே வைத்திடு பக்தி. அவள் ஆதாரம் இல்லாமல் நீயும் ஏது நானும் ஏது. சாமி இன்னு பூதம் இன்னு பூமியில ரொம்ப பேரு புட்டுறாரு இல்லுதான். தைப்பூசம் இன்னு பொங்கல் இன்னு பூச வச்சு ரொம்ப பேரு சுத்தராம் பூபுட்டான். தெருவில் இருக்குது மயில் கல்லு, தினமும் மஞ்சளை நீ பூசு, அதையும் வணங்குவான் நம்மாள். அசட்டு பயலுக்கு பட்டுலூசு. ஒரு கணம் அன்னை இங்கு ஓய்வெடுத்தால் பயிர் விளையாது உயிர் விளையாது. விழிகளை அன்னை கொஞ்சம் மூடிக்கொண்டால் செங்கல் வராது தண்ணீர் வராது பூமியிலே, வண்ணம் வராது வாசம் வராது பூக்களிலே. புல்பூண்டுகள் பூச்சிகள் தோன்றிடும் காட்சிகள் எல்லாமே என்னாலும் அம்மாவின் அருளா. நம்பிய பேருக்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா. பக்தனை போல வேஷம் போடுறா, பக்தி முத்தி சிவ சிவ என்று கோஷம் போடுறா. பகுத்தறிவிருப்பவன் கடவுளை மறுக்கணும் தினம் தினம் தினம். நாடு நலம் பெறும் தினம் நம்பிய பேருக்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா. கும்பிடும் பேருக்கு குறைகளை தீர்க்கின்ற கற்பக நிழல் அல்லவா. அவள் மையம் வழிபடும் சக்தி, அவள் மேலே வைத்திடு பக்தி. அவள் ஆதாரம் இல்லாமல் நீயும் ஏது நானும் ஏது. நம்பிய பேருக்கு நலங்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா. தம்பி என்னங்க? நீ யாருப்பா? நான் யாரு, நீங்க யாரு, இவங்கெல்லாம் யாரு, யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா எல்லாம் அவனுக்கு தெரியும். அடாடாடா, இந்த வயசுல இவ்வளவு அறிவா? வயசு அறிவு அழகு இதெல்லாம் நம்மளுது இல்லைங்க, அவனுது. தம்பி நீ எந்த ஊருப்பா? யாரும் ஊரே, யாவரும் மகளிர். ஏன் தம்பி, இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். தம்பி நானும் எத்தனையோ சாமியாருங்க சன்னியாசிங்க எல்லாம் பாத்திருக்கேன், இந்த மாதிரி தத்துவத்தை யாருமே சொன்னதில்ல. நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் என் காது குளிர கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு என் வீட்டுக்கு வரியாப்பா? ஆமா, நீங்க நாள் நல்லா இல்ல. உன் பேர் என்ன? ராஜாராம். ஓஹோ, அதாவது இந்த உலகத்துக்கே ராஜா ராமன் தான் தத்துவத்தை நினைவுபடுத்துறதுக்காக தான் எங்க அப்பா அம்மா அப்படி வச்சிருக்காங்க. அடே எங்க அப்பா, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே. நீ வரும்போது அவங்களையும் கூட கூட்டிட்டு வரியா? கூட்டு வரங்க. வணக்கம். ஆயே சரணம். அடாடாடா, தம்பி ஒரு நிமிஷம். அடாடாடா, நீங்க ஒரு மினி மேதாவி, எவ்வளவு அருமையான கருத்தெல்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிங்க. நம்ம நாட்டுக்கு காவி வேட்டி வேண்டாம், கம்ப்யூட்டர் தான் வேணும். வேதாந்தி வேண்டாம், விவசாயி தான் வேணும்.
பரதேசி வேண்டாம் பாட்டாளி தான் வேணும்னு எவ்வளவு அழகா பாண்டீங்க. ஆமா உங்க பேர் என்ன? ராஜாராமன். ராஜா ராமனா? அங்கதான் நீங்க கவனிக்கணும், அந்த ராமனுக்கே நான் தான் ராஜா. அதான் ராஜாராம். அதான் அருமையான விளக்கம் தம்பி. உங்ககிட்ட பல விஷயங்கள் ஆழமா புரிஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். என் விஷயத்தோட உங்க விஷயம் தான் சூப்பர். என் விஷயம் சூப்பர்னு உனக்கு யார் சொன்னது? கேள்விப்பட்டு சார். சூப்பர் எனக்கு வேணும் சார். என்ன எப்படியா சிசினே சேர்த்துங்க. தாராளமா நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். இப்ப போலாமா? இப்ப வேண்டாம், நாளைக்கு வா. இப்ப எனக்கு அர்ஜென்டா ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். அப்பனும் நாளைக்கு வர சொல்றான், அம்மாவும் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம அப்பா அம்மாவோட போனோம். அப்பா அம்மாக்கு எங்க போறது? ஆண்டவா சரி, ராமியார் சொன்ன மாதிரி ஊர் ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பல நேரம் தெளிவு வர சொல்லிவிட்டாரு. ஏண்டி கெங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? நாலஞ்சு நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க, அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாராவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்துறதுக்கு அப்புறம் எடு தேங்காய் உடப்பான். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயில் கோயிலா நாயாலே நடப்பான். குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அத நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ கோயிலியா குணமாகல. ஐயோ குணமாக போல் இருக்க. தம்பி என்ன என்னையா இது கோயிலுங்க, ஏடா என்ன பண்றீங்க? அமைதி அமைதி. ஐயே நான் தெரியாம தான் கேக்குறேன், நாட்டுல எதை என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன், அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க, இவர் மூஞ்சிய பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா பாப்பா. தம்பி எப்ப வந்தீங்க? இந்தங்க தம்பி, இது ஆறு கோயிலோட பிரசாதம், நெத்தியில வச்சுக்கங்க. இது உங்களுக்கு தெரியாதாங்க, நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட், இனிமே இவங்கதான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்றானா? தம்பி யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் நடிக்கணும். ஏப்பா நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆத்தாளாவும் அப்பனாவும் நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழில இங்கே வச்சுக்கிறாரா? பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா? என்னங்க தம்பி, இவ்வளவு நேரம் கெஞ்சிருந்த பார்த்தா பாவமா இருக்கு. ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போகலாங்க. தம்பியா நீ சொல்லிட்டு இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி சரி. வணக்கம் சார். வணக்கம் சார், அருமையான சைத்து, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. வணக்கம். என்னப்பா கையில புடிச்சிருந்த கீழே விட்டாரு, வலிக்கிருச்சுங்க. புடிச்சா வலிக்க கூடாது, உட்காருங்க. லட்சுமி காஃபி வேண்டா? மம்மி எனக்கு பால். உள்ள போய் குடியண்டா. என்ன ரெண்டு மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி எழுந்து போட்டோம். அம்மா இவங்கதான் தினபாலோட அம்மா, இவங்க எங்க அம்மா. இருங்க போயிடாங்க, என் பொண்டாதிக்கு. ஓட்டையா இருக்கு. மாரி மகமாயி மாயவரா சோதரியே, அடித்தாயே நிரந்தரியே தங்கரியே வாருமம்மா. சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாருமம்மா, அந்த கண்ணபுரத்தை விட்டு தலையாய் வாருமம்மா. தம்பி இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துடும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச நான் கிழிக்க போறேன். தெரியாமலே கிழி. இல்ல ஏன் தெரியாதுங்க, ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது, ஆனா எதுல இருந்தா தெரியல, அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாத்திக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும், அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்ச, இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ இப்ப என்ன சொன்னீங்க? அரிய கெங்கம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டுப்பிடிச்சாரு, அதுக்கு சேர்த்து பிள்ளை போட்டு போறா. வா போ.
இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே அதுக்கு சேர்த்து பில்லு போடுவாங்க. எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அட என்ன மாதிரி திடீர்னு புறத்து வந்துட்டேன். அம்மா அண்ணா யாரும் துணைக்கு வரல? யாரும் வரலீங்க மாமா. இந்த வயசுல பாதுகாப்பு இல்லாம தனியா வரலாமா? யார் சொன்னது நான் தனியா வந்திருக்கேன்னு? துணைக்கு மெட்ராஸ்ல இருந்து கூடவே ஒருத்தர் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர், உள்ள வாங்க. இவர்தான். உட்காருங்க தம்பி. இவர்தான் எங்க மாமா. வணக்கம் சார். வணக்கம். இவர் மகனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பையன் யாரு? யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் மேல ஆசைப்படுறாரு. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஒழுங்கா உங்க மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல இவரை கட்டிக்கிட்டுமா? போட வழியா என்ன சார்? சும்மா போயிட்டு இருந்த கூப்பிட்டு அவமானம் படுத்துறீங்க. சும்மா போறவன இவன் ஏன்டா கூட்டிட்டு வரா? இந்த பாரு, இனி இவ பின்னாடி மட்டும் இல்ல ஏவ பின்னாடி உன்ன பார்த்தாலும் தோலைச்சு போடும். தோலைச்சு அவ கூட்டாளா இவன் வந்தானா? போட வழியா. போட கவலைப்படாதீங்க. எதுக்கு உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. எங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க் யூ. எதுல விளையாடுறது விவசாயம் இல்லாம போச்சு. இப்படி முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிட்டு வரையே, அவன் உன் கைய பிடிச்சு எடுத்துட்டான். கைய பிடிச்சு ஏத்துருவானா? என்னமா அது கத்தி? பெண்களை யாராவது கைய பிடிச்சு ஏத்தாங்கன்னா கத்தி கூச்சல் போடுறதுல வேஸ்ட். இந்த கத்தி பேசுறதுதான் கரெக்ட். மாமா, உங்க மகன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கலன்னா நான் சரசு அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காதம்மா. நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்? நான் ஒன்னும் அவ்வளவு கோவம் இல்ல. இந்த கத்தி அவருக்கு. அடடடடடடா, என்ன அறிவு, என்ன அறிவு! அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படி தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அத விட. அவங்க வர நேரமாச்சு. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத. போ உள்ள. இந்த வரமா, அங்க உள்ள வந்து தம்பி சிட்டி பாபு சட்டி பாபு எல்லாம் ஆரம்பிக்க கூடாது. ஜாக்கிரத. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல. மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதலே போட்டுக்கூடாது. சொல்லியா? இருப்பா. அரியை சொல்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேள்வி. அங்க வந்து மானமரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது. என்ன அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒன்னதாயோ? அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாறடிக்கிறதுக்குள்ளவா? அட என்னங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க வாங்க. இவங்க தான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன். இப்படி ஒரு புள்ள எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, என்ன பத்தி யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்க. அப்படிதானமா? அதையும் மீறி கேட்டீங்கன்னா இவன் எங்க பிள்ளைகளும் சொல்லிடுவோம். அதையும் மீறி கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே போயிருவான். ஐயோ, இனிமே உங்க பையனை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல்ட்ரிங்க்ஸா? கூல்ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. வெயில வந்த மாதிரி இப்பெல்லாம் வெயில வந்தா எனக்கு ஆகவே மாட்டேங்குது. இப்ப என்ன சொன்னீங்க? தாங்க முடியாதுன்னு சொல்லீங்களா? தம்பி தாங்க முடியாது. அவன் கூட அடிக்கடி இதுதான் சொல்லுமா? அடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. பாசம் நீ தப்பா நினைச்சுக்கிறாங்க தம்பி. இது ஒரு குடும்பமா? ஐயோ, அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது, இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு நாலு நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். நான் சொன்னா இருப்பாங்க. இருக்க ஏங்க, நாலு நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பத்து நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க. எங்க குடும்பத்தை பத்தி விளாவறியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு மாசம் தங்குங்க, இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், பில்லு முள்ளு,
இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசமா இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்கு, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல, அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல. எல்லாம் சமயக்காரி சுந்தரியால ராவட ராவா தூக்கிடுறேன். ஏங்க, ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு நான் சமைக்கிறேன். தம்பி, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. அப்ப நாளைக்கு நீயே சமைச்சிறேன். யோ, சமையல் சூப்பரா இருக்கணும். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா பேருக்கு ஆசைப்படாதீங்க, அது எனக்கு தான். ராஜாராம், பரவாயில்லையே, தனியா கஷ்டப்பட்டு சமைக்கிறா போல இருக்குதே. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். ஓகே, கீப் இட் அப். மார்னிங். தம்பி, சாம்பார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுகிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, நீங்களே சமைச்சீங்களா? பின்ன ஆள் வச்ச சமைச்சாரு. அது இல்ல தம்பி, உங்களை மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னையே மகன் மாதிரி தனிமைப்படுத்துறீங்க. முறை மாறி போவோமா? உங்களை நான் அத்தை கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, தாராளமா கூப்பிடுப்பா. அத்தை என்னப்பா கூப்பிட்டு பார்த்தேன், என்ன சார் கோபமா இருந்துச்சீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். இவளை அத்தேன்னு கூப்பிட்டியே, அப்படின்னா நான் யார்? மாமா. உட்காருங்க சார். சாரா, மறுபடியும் சாரா? இல்லைங்க மாமா, உட்காருங்க மாமா. மாமா, இனிமே உங்களை மாமானே கூப்பிடும் மாமா. உட்காருங்க. தட்ஸ் குட். சாப்பிடுங்க, அது ஆயிட்டு போகுது. ஏமா, தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறிய. ஒண்ணு இல்லப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்காந்துருக்கேன். சமையல் ரொம்ப பிரமாதம். அப்படி சொல்லுமா? அம்மா, இந்த சமையல்காரி சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னது நீ சொல்றத பார்த்தா, இனிமே தர்ம ராஜாராமே சமைக்க சொல்ல போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வீட்டுல சமைக்க போறாரு, அத்த வீட்டுல தானே சமைக்க போறாரு. வெரி குட் ஐடியா. அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பி தான் இங்க சமையல். என்னாச்சு, புறக்கறிச்சீங்க? யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரு? அவங்க அம்மா பார்த்தா நினைக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட போதுப்பா, நிறுத்துப்பா. காலங்காத்தால் இந்த பையன் எங்க போனா? டே குப்பலிங்க, ஏனுங்க, நம்ம வீட்டுல ராஜாராமன் ஒரு பையன் இருந்தா, அவனை பார்த்து அளவு மாட்டுத்தடவு பக்கம் போகும்போது பார்த்தனுங்க. இவன் அந்த பக்கம் போனா, நாமே அந்த பக்கம் போக மாட்டோம். நாத்தம் குடல புடிங்கிடும். ஏங்க, மாட்டுக்காரம்மனார் ஒரு வாரமா வேலைக்கு வரல இல்ல, தொழுவ சாக்கடை வாட அடிக்குது. ஐயோ, சீக்கிரம் வாங்க, அவர் தொழுத்துக்குள்ள போறதுல போய் கூட்ட வந்துடலாம். தொழுவத்தை இவ்வளவு சுத்தமா ஆகிட்டானே, தரையில இலை போடாமலே சாப்பிடலாம் போல இருக்குது. தம்பி, தம்பி, உனக்கு ஏன்பா இந்த வேலை? ஏங்க, நம்ம வீட்டு தொழுவமா இது? அய்யோ, இது உங்க வீட்டு தொழுவம் இல்லையா? காலையில கஷ்டப்படுறங்க. நம்ம வீட்டு தொழுவம் தானா, நம்ப முடியலையேங்கிற. அடடா, எப்படி இருந்த இடம், எப்படி ஆயிடுச்சு? இதுல ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கு. வீடு என்னங்க? கோயிலே கட்டலாம். வீடே கட்டலாம். ஏன்பா, நம்ம பணியில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, இவர மாதிரி தொழில் சுத்தம் யாருக்காவது இருந்திருக்கா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவர் ஊருக்கு போற வரைக்கும் இந்த மாட்டை கழுவுறது, தெருவும் பெருக்கி சுத்தம் பண்றது, இதெல்லாம் இவரே பாக்கட்டுமே. கரெக்ட். இனிமே கழுவுற வேலை எல்லாத்தையும் இவனே கவனிக்கட்டும். தம்பி,
காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு இன்னும் நாலு மாடு வருது, வா கோயில் கட்டமா அறிவு இருக்குதா உனக்கு. என்ன மிஸ்டர், நேத்து சமயக்காரனா ஆயிட்டீங்க, இன்னைக்கு மாட்டுக்காரனா ஆயிட்டீங்க, நாளைக்கு பைத்தியக்காரனா ஆனாலும் ஆவீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகனா மட்டும் ஆகவே மாட்டீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, மரியாதையா பெட்டி படுக்க எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போய் சேர்றீங்க. சரசு, சரசு, எங்க அவ? யாரு? அவளுக்கு என்ன பிடிக்கலையா? நினைச்ச இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் வீட்டுக்குள்ள வரும்போது அம்மான்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, ஏங்கன்னு கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல, சரசு சரசு ரெண்டு முறை கூப்பிட்டேன். இன்னுமையா உள்ளகிறது உனக்கு தெரியல? அப்ப நீங்க அவள அடியோட மறந்துட்டீங்களா? மேலோட மறந்துட்டேன், இனிமே பேச்சே இருக்காது. நீ என் மேல வச்சிருக்க அன்பு காதலும் அந்த பவர் இருக்கே, என்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்க இழுத்து ஏம்மா, எவ்வளவு நேரம் அந்த சட்டையை கல் மேல போட்டு அடிப்பேன், எங்கம்மா இருக்கு உன் நினைப்பு? என்னம்மா இது, புத்தம் புது சட்டையை அடிச்சே கழிச்சிட்டே. உனக்கு யார் மேல கோவம்னு எனக்கு தெரியுது. என் பையன் உன்னை பார்க்க வரலன்னு இன்னைக்கு சட்டையை அழிச்சு கழிச்ச, நாளைக்கு என்னையே கிழிப்பேன். என் பையனும் அந்த பொண்ணு ஒன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே கிழிப்பேன். இது சரிப்பட்டு வராது, அவன் இங்க கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். துணியான் போனா எங்க லாசமா கூட்டிட்டு போற? அந்த நடக்கிற அக்கிரமத்தை பாருமா. என்னாச்சு? அடேங்க அப்பா, என்ன தத்துவம், என்ன தத்துவம் எங்க? இன்னொரு தடவை சொல்லு. கடவுள் இல்லை. எனக்கு சொல்ற, என்னமோ பெருமையா பக்திமான் உத்தமன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ராஜாராம் அப்பா கிட்ட கடவுள் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை கையோட கூட்டிட்டு போறேன். இந்த பாரு, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இந்த நிமிஷமே அவனை ஊரை விட்டு துரத்திடற, வா. கடவுள் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற? உங்களை வச்சுதான். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி, நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அது உண்மையான இருக்கா? சில பேர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்களேப்பா. சொல்றவனுங்களை காட்ட சொல்லுங்க பாக்கலாம். அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப தூணியும் துரும்பிலும் கும்பிட வேண்டியதானே? அதை விட்டு அதுக்கு கோயில் கோலன் கும்பிடுறாங்க. சபாஷ், சரியான விளக்கம். இன்னும் சில பேர் சொல்றானுவா, கடவுளும் கரண்ட்டும் ஒண்ணுதான், கண்ணுக்கு தெரியாம தான் இந்த ரெண்டுமே வேலை செய்யும் அப்படின்றானுவா. உங்களை எப்படியோ கவுக்க பாத்துருக்காங்க, நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க மாமா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும், கடவுளை தொட்டா ஷாக் அடிக்கணும்ல, அப்படியே ஷாக் அடிச்சாலும் ஷாக் அடிக்கிற கடவுள் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. இன்னொரு விஷயம், சில மூதேவிங்க, அதான் உங்க அத்தைய சொல்றேன், மௌனவர்தா இருந்தா பின்னால பெருசா பலன் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நீங்களும் அத்த மாதிரி புண்ணாக்கா இப்படி முட்டாதமாக எல்லாம் கேக்குறீங்க? உங்க அறிவுக்கு தான் எட்டிருக்குமா மாமா? உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனா நீங்க இந்த ரூட்ல திங்க் பண்ணல மாமா. ஒரு நாள் மௌனவர்தா இருந்தாவே இவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கின்றாங்களே. வாழ்க்கை முழுக்க பிறந்ததுல இருந்து பேசாமையே இருக்காங்களே ஊமைங்க, அவங்களாம் என்னால கோடீஸ்வரன் ஆயிருக்கணும்ல. அடேங்க அப்பா, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு, உனக்குள்ள பல விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. ஒரு நாள் உன்னை உட்கார வச்சு சப்ஜாரா உருவிடுற. மத்தமா பேங்க் வரைக்கும் போனோம், இல்லன்னா பைக்குள்ள இருக்கிற பணத்தை வேணா உருவிடுவான். வர்றேன். அப்பா, இத கழித்து விடுறதுக்கு நம்ம கல்வி முழுகுது. ஜவ்னா ஜவ், இந்த லவ்வுக்கு என்ன ஜவ்டாப்பா? அப்ப நீங்க எப்ப வந்தீங்க? கோவில் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டியே, அப்பவே வந்துட்டேன். அப்படி ஒரு கோவில் இருந்ததுனால்தான் உன்னை என்னால சந்திக்க முடிஞ்சது. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல எதுவும் பேசாத, நீ யாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தை, நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதான், ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னேன்? அப்படி கேளுங்க, தேங்காய் உடச்ச மாதிரி பதில் சொல்றேன். இயதோ யஹா அதே சுகா, இயதோ மகா அதே யமஹா. இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையப்பா. சரி, பதிலா என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? அவரு கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அறத்துப்பால் பொருட்பால் ஆவின் பால் எழுதினாரு, அவரை பத்தியா தெரியுமா? அதுவும் தெரியலையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன திட்டிருக்க மாட்டீங்க அத்தை, பாராட்டி இருப்பீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை எதிரியா நினைக்காத, அவனை தண்டிக்காத, அவனை நண்பனா நினைச்சு படிப்படியா நம்ம வழிக்கு கொண்டு வரதுதான் தர்மம், மத்ததெல்லாம் அதர்மம். அதத்தான் அதே யகா அதே சுகா அதே மகா அதே யமகா. அத்த, உங்க பக்திக்கு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நினைச்சேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை. மாமா வழியே போய்
அவரை படிப்படியா நம்ம வழி கொண்டு வரலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களா? நான் அவசரப்படலப்பா, எல்லாம் இவளாலதான். அம்மா சுமாரி, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரை போய் தப்பா நினைச்சிட்டிய, முதல்ல அவட்ட மன்னிப்பு கேளு. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஹரே ராம, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே. போற வேகத்துக்கு உடனே பஜனை ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா? ஜெயிச்சுக்கிட்டே வரமா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பனை கவுத்தேன், இப்ப அம்மாவை கவுத்தேன், இன்னும் ஒண்ணு ரெண்டு நாள்ல ஒன்ன குப்புற கவு. அதுதான் நடக்காது. நடத்தி காட்டுறேன். மறப்பா வரப்பு கள்ளறி பழம் இனிப்பு அடி வேப்பம் வளர்ந்தா கசப்பு நாளையும் சேர்த்து நாம் பார்த்த நாளையும் சேர்த்து நாம் பார்த்த உங்கிட்டதானே மாலைய போட நாள் பார்த்து தவங்கிடப்பவன் நானே புழுத்து அந்த இஞ்சி மரப்பா வரப்பு வெள்ளரி பழம் இனிப்பு அந்த வேப்பம் வளர்ந்தா கசப்பு மறப்பா வரப்பு கள்ளறி பழம் இனிப்பு அடி வேப்பம் வளர்ந்தா கசப்பு நாளையும் சேர்த்து நாம் பார்த்த நாளையும் சேர்த்து நாம் பார்த்த உங்கிட்டதானே மாலைய போட நாள் பார்த்து தவங்கிடப்பவன் நானே எலுமிச்சம்பழம் புளிப்பு அந்த இஞ்சி மரப்பா வரப்பு வெள்ளரி பழம் இனிப்பு அந்த வேப்பம் வளர்ந்தா கசப்பு போட்ட கண்ணாலும் ஒன்ன கட்ட கத்து வச்ச வித்தகள அன்னாடும் ஒன்னு ஒன்னா எடுத்து விட்ட கூட நீ இருந்தா எது வேணுமானே தை மாசம் பூ முடிப்பேன் தவறாம நானே எலுமிச்சம்பழம் புளிப்பு அந்த இஞ்சி மரப்பா வரப்பு வெள்ளரி பழம் இனிப்பு அந்த வேப்பம் பழந்தாப்பு நாளையும் சேர்த்து நான் பார்த்தேன் நாளையும் சேர்த்து நான் பார்த்தேன் உங்கிட்டதா எலுமிச்சம்பழம் புளிப்பு அடி இஞ்சி மரப்பா வரப்பு வெள்ளரி பழம் இனிப்பு அடி வேப்பம் பழந்தா கசப்பு காவிரி
எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் புளிப்பு, அடி இஞ்சி மரப்பா வரப்பு, வெள்ளரி பழம் இனிப்பு, அடி வேப்பம்பழம் தான் கசப்பு. நாளையும் சேர்த்து நான் பார்த்து, நாளையும் சேர்த்து நான் பார்த்து, உங்கிட்டதாமா மாலைய போட நாள் பார்த்து, தவங்கிடப்பவன் நானே. எலுமிச்சம்பழம் புளிப்பு, அந்த இஞ்சி மரப்பா வரப்பு. இங்க இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி, பாட்டுன்னு பாத்து ரயிலே வரும் பாருப்ப. சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பாரு வசையில. ஜிக்குவாளா ஜிக்குவாளா மயிலே அடி தூலே. ஐயா, நீங்க ஐயா கண்கலங்கிறீங்க? தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா, ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என் நாடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா ரொம்ப என்ன புகழாதீங்க, ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாகப்பட்டயா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறையா? உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க, தமுக்காலோ தமுக்கா தமுக்கா தமுக்காலோ, கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா, இப்ப பாருங்க. பா தரணமப்பா தரணமப்பா சாமியே, வரணுமப்பா வரணுமப்பா சாமியே. பிரமாதம் எல்லாம் நான் போட்டதுங்க, வெளியில சில பேர் தான் போட்டதுன்னு சொல்லுவேன். நம்ப பாருங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்க இருங்க, நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னாருன்னா அசத்திடுவாரு. ஐயா என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் ஆர்மியை போட்டியும் கையுமா? அடியே கங்கம்மா, நீ கவலைப்படாதீ, போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸுக்கு ராஜாராமட்டே வாடகை வாங்கிடலாம். ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே, அதுவும் இல்லாம உள்ளகிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும்? ஆமா, நீ தான் பத்து மாசம் சுமந்து பத்த போட்டனா, இந்த வரி அவனுக்கு அம்மா அப்பாவை நடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறான். நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவுத்திடாரி, அப்புறம் நம்ம யாருங்க தெரிஞ்சு போவோம். என்ன என்ன சொன்ன? அவங்க ரெண்டு பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? ஆமாப்பா, கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே. எதுக்காக அவங்க என்ன ஏமாத்தி இருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க மூணு பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குரிய மாதிரி சுட்டு தள்ளிடுறேன். என்ன சார் துப்பாக்கிமா? வேட்டைக்கா? ஆமா, மனுஷ வேட்டைக்கு. மரியாதையா உண்மையை சொல்லல, இப்ப இங்க பாடி டெட் பாடி. உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெத்தவங்களா? ஏன் சந்தேகம், நாங்க தான் உண்மையான அப்பா அம்மா. ஏங்க, நீங்க என்னமோ பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அந்த ஊரு கோயிலுக்கு புதுசா சாமி கும்பிட வந்த மாதிரியும், ராஜாராமுக்கு அம்மா அப்பாவா நடிக்க சொல்லி ஒத்துக்க சொல்ல மாதிரிங்களா இருக்கு? எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. இப்ப என்ன சொன்னீங்க? பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். தம்பி, இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஏன்னா நான் உங்களோட பெரிய பைத்தியம், சுட்டு பொசுக்கிடுவேன் ஜோக்கர்த. ஏங்க துப்பாக்கி அப்படி அந்த பக்கமா திருப்புங்க. நான் மிலிட்டரி காரன், எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஐயோ அது இல்லைங்க,
அவனே வர்றா, அவன கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னாங்க பாருங்க. என்னமாமா பிராக்டீஸா? தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் சொல்றீங்களா? வேணாம், வெறும் தலையோட நில்லு மாமா. நிறுத்துறா, இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன். ஏண்டா இவங்க தான் உன்னை பெத்தவங்களா? உண்மையே சொல்றா. ஏன் பொய் சொன்ன? சொன்னேன், பொய் சொன்னேன். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் பொய் சொன்னேன்? ஒண்ணு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன நீ கேட்காத சொல்லு. சொல்றேன் மாமா, அந்த சோக கதையை சொல்றேன். கிபி 1960 வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் ஏங்கிட்ட விடாத, ரத்தன சுருக்கமா சொல்லு. எங்க அப்பா பேர் ரத்தனம். எல்லார மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன், எல்லார மாதிரி நான் மடமட மடனு வளர்ந்தேன். என்ன எல்லார மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல் மின்னல் இடி மழை வெள்ளம், திரும்பி பாக்குறேன் ஊரையே காணோம். என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளத்திலையும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுக்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரையோரமா ஒதுங்கின அந்த ஜீவனை உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவேன்? அம்மா மகனி. ம், அப்பா. ஓ, இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க, அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கீங்க, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா. ஆனா அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சின தம்பி. வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்த, நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் இங்கேயே இருக்கேன். ஐ எம் வெரி சாரி ராஜாராம், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சிட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? ராஜாராம நம்ம வீட்டு மருமக பிள்ளையா ஏத்துக்கிறதுன்னா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இத்தனை வருஷம் உங்க கூட இருந்து இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம ரெண்டு பேரும் ஒத்து போறோமே. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் நமக்கு மருமகனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமா, அவர் நல்ல மருமகன் தானே, எதை வச்சு சொல்றீங்க? என்னமா சொல்ற? நீங்களே யோசிக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்றீங்க. அவர் நல்லவர் தாங்கிறதுக்கு என்னமா ஆதாரம்? என்னமா பேசுறேன்? சாந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குது. ராஜாராமன் உண்மையிலேயே நல்லவனான்னு அவனே நிரூபிக்கிற வகையில மூணு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி வைக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். போட்டிய நான் வைக்கிறேன், முடிவை நீங்க பாருங்க. அடிக்கடி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு, அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்ககிட்ட? கேட்ட கேள்வி சரி, கேக்குற இடம் தான் சரியில்ல. இது யாருக்கு? இது உங்களுக்கு. யார் கேட்டது? சார் ரெண்டு ஆர்டர் பண்ணாரு. அவர் ஆர்டர் பண்ணாருனா நீ கொண்டு வந்துருதா? நான் யார் தெரியுமா? டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல சார், சும்மா ஒரு ஜாலிக்கு தான். சோ முதல் ரவுண்ட் உள்ள போறதுக்கு முன்னாலேயே என்ன அடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. இன்னும் ரெண்டு ரவுண்ட் அடிங்க சார், அதுக்கப்புறம் நாலாவது ரவுண்ட் ஏண்டா கொண்டாடல, நான் ஏன் என்ன அடிக்க போறீங்க? குடியா அடிங்க சகஜம் சார். சகஜமா? நான் யாரு? இந்த ஊருக்குள்ளேயே, ஏன் இந்த பாருக்குள்ளேயே சிறந்த மனிதன் ஜெகநாதன், அவர் சிஷ்யன். நான் இந்த பாருக்குள்ள நுழையிறத பார்த்தார்னா அவமானத்துல தலையை குனிஞ்சிருவாரு. அவர் பேரை காப்பாத்த முடியலனாலும் கெடுக்காமலாவது இருக்கணும்ல. பல்ல தேய்ச்சி 10 வருஷம் இருக்கும், நீ என்ன மாத்த போறியா? கன்னத்துல அடிச்சாலும் கிளாஸ்ல இருக்கிறத அடிக்கல, சுத்தமான பையன். ஐயோ, என்னாச்சுப்பா? என்னங்க, ஏதாவது ஆக்சிடெண்டா? நடந்தானே போறீங்க? ஆக்சிடெண்ட் இல்ல, ராஜாராமுக்கு வச்ச டெஸ்ட் கிடைச்ச பரிசு. அம்மா புரியலீங்களே, நான் சொல்றேன், அவர் குடிகாரனா இல்லையான்னு அப்பா டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ராஜாராம் ஃபுல்லா ஏத்திட்டு இவரை புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாரு, அப்படிதானப்பா? நீ ஒண்ணு,
போதையில அடிச்சா இந்த மாதிரி குறி தவறாம அடிக்கவே முடியாது. சொல்ல, அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு, மாப்பிள தங்கமானவர், விஸ்கி பாட்டில் எடுத்து அவர் முன்னால வச்ச உடனே நான் ஜெகநாதர் சாரோட மாப்பிள, எனக்கே தண்ணி காட்டுறியான்னு பிச்சிட்டாரு. அடேங்க அப்பா, மாப்பிள என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல வலியே மறந்து போச்சு. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட மாப்பிளைய போய் சந்தேகப்பட்டீங்களே, அதுக்காக ரெண்டாவது டெஸ்ட் வைக்காம விட்டுற முடியுமா? வச்சிருவோம். உலக்க மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறிய, ஒத்தவங்க கொடுக்க சுடு தண்ணி ரெடி பண்ண போ. யோ, நீ என்ன பண்ற? நாளைக்கு தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி ஒரு அழகான பொண்ணை செட்டப் பண்ற. இதாங்க நான் சொன்ன பொண்ணு. ஏயா, இப்படியே வா கூட்டிட்டு வந்த. ஆமா, பாப்பா சொன்னபடிலாம் செய்யும் இல்ல? பிரமாதமா செய்யும். வேணும் நீல பாருங்க. ஏயா, பாப்பா பண்ணும்போது நான் என்ன பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன். பையன் வந்துகிட்டு இருக்கிறான், உன் கைவரிசையை காட்டிட்டு போயா, மறைஞ்சிருந்து பாப்போம். நீ ஒரு இம்சை. ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. ஏங்க ஏங்க ஏங்க, நீ கடிச்சி அம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. இங்கயா இல்ல ஐயா, இப்ப புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுது. எங்க புரிஞ்சுக்காம போயிடுங்கன்னு பயந்துட்டேன். என்ன யாரு நினைச்ச? இந்த ஊர்ல எதுக்குமே சரியாம சாயாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு இமயமலை, அந்த மலையோட நிழல்ல வாடற ஒரு சின்ன செடி நான். அந்த இமயமலை யார் தெரியுமா? ரிட்டையர்ட் மேஜர் ஜெகநாத். கேக்குதா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இல்ல, அந்த மலைய பத்தி நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு முள்ளு போதான் கிடைச்சதா? கால கிழிச்சிருச்சு. ஏங்க, என்னாச்சு? ஏன் பின்னுறீங்க? ஒண்ணு இல்ல, ராஜாராமுக்கு ரெண்டாவது டெஸ்ட் வச்சல அப்ப பட்ட அடி. மறைக்காம சொல்லுங்கப்பா, டெஸ்ட்ல பட்ட அடியா இல்ல ராஜாராம் உங்களை அடிச்சிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அவனை பத்தி நீ எப்பவும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க, அவன் உன்னை பத்தி நல்லதாவே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணினேன். ஏங்க, உங்க புத்தி எப்படி எல்லாம் போகுது? கன்றாவி பைத்தியம். ராஜாராம் புத்தி எப்படி போகுதுன்னு பாக்கத்தான் இந்த ஏற்பாடு. அவன் பொண்ணு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? சொல்றேன், நீ இமயமலை பாத்துருக்கியா? ஆமா. நீங்க இந்த பள்ளிமலைக்கே கூட்டு போனது இல்ல. அவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எங்க மாமா ஜெகநாத் இமயமலை மாதிரி தான். அது மட்டுமா, நம்ம சாந்திய பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? என் மனசுல சாந்திய தவிர வேற எவனுக்குமே இடம் கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்டாம்பாரு ஒரு அற. அடேங்க அப்பா, அப்ப நீ இல்லாம போயிட்டியே, கண்ணம் கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நான் வைக்க போற கடைசி டெஸ்ட்ல ராஜாராம் பாஸ் பண்ணாதான் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகப்பு இல்ல. என்ன டெஸ்ட் அது? அப்படி கேளு. பிரதாப் தான் சாந்தியை கட்டிக்க போறான்னு ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அவன் கோவப்படாம பெருந்தன்மையோட, மாமா சாந்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு உண்மையிலேயே சாந்தி பேர் அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பிரதாப கிழிச்சான்னு வச்சுக்கே, அவனுக்கு உண்மையிலேயே காதல் இல்லன்னு அர்த்தம் ஆயிடும். எப்படி அப்பா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பத்தி எதுவுமே சொன்னதில்ல, ஆனா இப்போதைக்கு டெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா சார், இது எனக்கு ரிஸ்க். சாந்தி சொல்றதும் கரெக்ட். எது ரைட் எது ராங்னு இந்த மேஜர் ஜெகநாத்துக்கு நல்லாவே தெரியும். கடைசி டெஸ்ட் நடந்தே தீரும். ஏ மச்சான், கிடக்கா ஏய், என் மாமனார் வச்சு அத்தனை டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன்டா. அதை விட முக்கியமான விஷயம், அந்த சாந்திக்கு என் மேல கொஞ்சம் கொஞ்சம் லவ் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன உண்மை இருக்க? நான் சொல்றது கிட்ட அதிர்ச்சி அடையாது. உங்க அப்பா சீரியஸா இருக்கார். இது நீ வைக்கிற டெஸ்ட் எனக்கு போடா பைத்தியம். அந்த ஆள் நாலு இட்லியும் கோழி குருமா சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிறான். நான் சும்மா நடிக்க வந்த அப்பா இல்ல, உன்னை பெத்த அப்பா. இந்த டெலிகிராம்
ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் சாந்தி கிரகத்துல யாரும் தாலி கட்டாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. தைரியமா புறப்படு. உனக்கு அவளை பத்தி தெரியாது, அவன் ஜெகச்சால கில்லாடி.
அப்படின்னா? இது கூட உனக்கு தெரியல, நீ அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போற? இந்த பாருமா, இனிமே நாம குடும்பத்தோட செத்தவனு தஞ்சி கொடுத்தா கூட அவன் இங்க வரப்போறதே இல்ல. மாமா, அதுக்காக நீ கவலைப்படாத, அவன் தான் இங்க வரமாட்டான், நாம அங்க போயிடுவோம். சரி மாமா. வணக்கம் மாமா. வாங்க மிஸ்டர் ராஜாராம். கல்யாண பொண்ணு இல்லையா, வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுது. வர 16ஆம் தேதி முகூர்த்தம். சாரி, உங்ககிட்ட சொல்லாமலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன மாமா பரவாயில்ல. ஆமா, சாந்திக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்ன அப்படி கேக்குறீங்க? அவ ஆசைப்பட்டதுனாலதான் இந்த கல்யாணமே. ஓ, வாங்க மாப்பிள்ள. ஏமாமா, என்னதான் மாப்பிள்ள கேட்டாலும் சத்தம் போட்டு தான் கூப்பிடணுமா? நான் உங்களை கூப்பிடல, அவரை கூப்பிட்டேன். மாப்பிள்ள கூப்பிட்டீங்க? ஆமா, சாந்தியை கட்டிக்கு போற மாப்பிள்ள அவர் தானே? ஹலோ, என்ன மாமா இது? கல்யாணத்துக்கு புது துணி வாங்கலாம்னு சொன்னீங்க, இவரோட வந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். சாரி, புறப்படும் போது திடீர்னு ஒரு இம்சை. இந்தாங்க மாப்பிள்ள காஃபி. இந்த காப்பி கீப்பில அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு தெரிஞ்சாவணும், உண்மையான மாப்பிள்ள நானா அவனா? இங்க உண்மையான மாப்பிள்ள பொய்யான மாப்பிள்ள எல்லாம் கிடையாது, ஒரே மாப்பிள்ள, அது என்னோட மேனேஜர் பிரதாப். சொல்றேன் போய் எதிரா போய் அன்னைக்கு பாரு கூட்டு போய் என்ன கவுக்க பாத்திய, அது போய்யா? இல்ல ஒரு பொண்ணு கூட லிங்க் பண்றதுக்காக எனக்கு மாமா வேலை பாத்தியா, அது போய்யா? தங்கண்ணா மாமா, அவர்கிட்டயே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்குறியே, அது போய்யா? மாமா, சாந்தி எனக்கு கிடைக்கல என்ற பொறாமையில் நான் அடிக்கல மாமா. குத்து வழக்கு மாதிரி இருக்க சாந்திய ஒரு குடிகாரனை கட்டி கொடுக்கணுமேன்றதுக்காக தான் மாடிச்சேன். எனக்கு கிடைக்காத சாந்தி வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற சேடிஸ்ட் இல்ல மாமா இந்த ராஜாராம். என் சாந்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அத தூரம் இருந்து பார்த்து நான் சந்தோஷப்படும், எனக்கு அது போதும். வரேன் அத்தை, வரேன் சாந்தி, வரேன் மாமா. சாரி, வர்றேன். மாப்பிள்ள ராஜாராம் அசத்திட்டாரு, போறாரு. மகிழ்ச்சியில மலைச்சு போய் நின்னுட்டம்மா. மாப்பிள்ள ராஜாராம் இல்லங்க, ஐ அம் சாரி. நாங்க வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நீங்க தேறிட்டீங்க, இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. இதாவது உண்மையா இல்ல இதுவும் டெஸ்டா? நோ நோ நோ, இனிமே உங்களுக்கு எந்த டெஸ்டும் கிடையாது, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த சந்தோஷமா நேரத்துல இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன், என் கூட வந்தாங்களே அவங்க எங்க அப்பா அம்மாவே இல்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே வளர்த்தவங்கன்னு. அதுவும் இல்ல, அவங்க எங்க வளர்ந்தாங்க, நான் எங்க வளர்ந்தேன். அப்ப உங்க அப்பா அம்மா வருவாங்க கூட என் முறை பொண்ணோட, அவங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்பா, நானும் நல்லவனா தான் நடிச்சிட்டு இருந்தேன், ஆனா நடுவுல ஒருத்தன் வந்து பொழப்பிட்டான். சரி ஜெகநாதன், அவன் வாயாலேயே உன்னை மாப்பிள்ளைன்னு சொன்னானா? அதெல்லாம் சும்மா டிராமா தானே, அடி உண்மையா இருக்கடா. அதே மாதிரி அந்த ஜெகநாதனுக்கு நீதான் மாப்பிள்ளைங்கிறத உண்மையாக்கி காட்டுறேன்டா. மீனாட்சி, சாந்தி, அந்த மேனேஜர் பிரதாப் ஒரு அயோக்கியன் நிரூபிச்சுட்டான். என்னப்பா ஆச்சு? சும்மா விளையாட்டுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்ல போக அதை விபரீதமாக்கிட்டான். தபார், உனக்கும் அவனுக்கு கல்யாணமா? பத்திரிகை அடிச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறான் அந்த ராஸ்கல். என்னது இது, அநியாயமா இருக்கு. 200 ரூபா செலவு பண்ணி கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டு 20 லட்சம் ரூபா சொத்தையும் நம்ம பொண்ணை அபகரிக்க பாக்குறான், எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் கேட்டீங்களா? சும்மா இருமா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த நாயை சுட்டு பொசுக்கிட்டு அவன் தோளோட நான் வரேன். ஐயா ஐயா, நீங்க எந்த ஊரு தானா? இப்போதைக்கு இதே ஊரு தான், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு, தெரியுமா தெரியாதா? ஐயா, இவ எங்களோட புள்ள, எங்க மகங்க. என்ன மாமா சொல்றாரு இவரு? அதானே, நல்லா பார்த்து சொல்லுப்பா. அடாடாடாடாடாடாடாடா, ஆத்தா பண்டிய புள்ளியோட போட்டோ காட்டி தெரியுமான்னு கேட்டா என்ன நியாயம் இது? அப்படியா, இவருடைய பேர் என்ன? ஏங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா? ஏ கங்கம்மா, பேர சொல்றேன். எங்க மகன் பேரு ராஜாராம். ராஜாராம், ராஜாராம் மட்டும் சொல்லு, ஏன் பையன் சொல்லாத? பின்ன என்ன உங்க பையன் சொல்ல சொல்றீங்க? நாங்க தான் அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப. சரசு,
பையில் இருக்கிறது எடுமா? ஆமா மாமா, செய்ய வேண்டியது செஞ்சதா சொல்லுவாங்க. ஏமா ஏமா, என்ன லஞ்சமா? அதுக்கு வேற ஆளை பாரு. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜா நமக்கு ஆத்தா பண்ணாங்க. பாப்பா என்ன இது? கத்தி தலையில குத்துல வயித்து வழியா வந்துடும். இந்தாப்பா, ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணே, நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பனு போய் சொல்றான் பாரு, அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா. அப்படிலாம் சட்டுப்புட்டு ஒரு முடிக்கு வந்துடாதீங்க. இப்ப கொஞ்சம் ஓரம் உட்காருங்க. என்ன நடந்துங்கிறத மோல வந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லி புரிய உட்காருங்க. நீ எனக்கு சம்பந்தியா? பத்திரிகையில போட்டிருக்க பெரிய கோயில் பெரியசாமின்னு. பெரியசாமி? போன வருஷம் பள்ளத்தூர்ல பட்ட பகல்ல ரெட்ட கொலை பேப்பர்ல படிச்சிருப்பிய, அந்த பெரியசாமி நான் தான், இவன் அப்பனும் நான் தான். ஏண்டா இந்த கொலகார பாவிக்கு மகனா பிறந்துட்டு நான் ஒரு அநாதை, எனக்கு யாருமே இல்லைன்னு ஏண்டா போய் சொன்ன? ராஜாராம் கூட தான் யாரோ ரெண்டு பேரை காட்டி அப்பா அம்மான்னா அவனை நீ மாப்பிள்ள ஏத்துக்கலையே? யோ, வீண் பேச்செல்லாம் வேண்டாம். இந்த பத்திரிகையில போட்டிருக்க மாதிரி உன்னோட பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். நடக்காது. ராஜாராமுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா அவனை கட்டிக்கிறதுக்கு பொண்ணு இருக்காது. ஐயா, இங்க ஜெகநாதன் வீடு எதுங்க? வீடு பக்கத்து தெரு. ஜெகநாதன்ங்கிறது நான் தான். நீங்க தான் அந்த ஜெகநாதனா? ஆமா. நீங்க யாரு? நான் தான் ராஜாராமுடைய அப்பா. ராஜாராமுடைய அப்பாவா? நம்ம சம்பந்தி. எங்கடியா? யாரையா சம்பந்தி? நீங்க தான். எப்படி? குழந்தை மாதிரி கேக்குறாரு. உங்களுடைய பையனுக்கு என் பொண்ண கட்டி வச்சுட்டா, நீங்க எனக்கு சம்பந்தம் இல்லையா? என் பையன் கட்டி போறது உங்க பொண்ணு இல்ல, அவன் முற பொண்ணு சரசு இவ்வளவுதான். இதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரா? சம்மதிக்க வைப்போம். சம்மதிக்கலன்னா? அப்படி ஒரு கதையா? எங்களை மீறி உங்க பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நினைச்சீங்கன்னா தாலி கட்டிக்கிறதுக்கு உங்க பொண்ணு இருக்க மாட்டா. ஜாக்கர். ஆமா. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறான்? பாத்துற ஒரு கை. ராஜாராம், ராஜாராம். என்னடா ஓடிறா? அப்பா கதை சொல்றது துரத்துறாரா? எங்க அப்பா துரத்துனா பரவாயில்லையே, உங்க அப்பா எல்லாம் துரத்திட்டு வராரு. எங்க அப்பாவா? உன்ன பெத்த அப்பாப்பா. அங்க பாரு. ஏமா இங்கே இரு, அந்த பைய இருக்கான பாத்துட்டு வர. சரி மாமா. நீங்க இந்த ஆள் வரத பார்த்தா அலை கத்துக்க முடியல இருக்க. டேய், கல்யாணம் முடிவு வரைக்கும் இந்த ஆள் கண்ணே படக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்படியே கண்ணை முடிக்க. மரப்பெட்டி, மர்மப்பெட்டி அப்படியே உள்ள வைக்க. எனக்காக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. மூச்சு விட விடுங்க. வெளியே இருந்து நான் விடுறேன். ராஜாராம் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொன்னா பரவாயில்ல, நான் கதை சொல்றதையே தப்புன்னு சொல்றியே. பின் என்னங்க, பொழுது விடிஞ்சதுன்னா பத்து பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு பால்கார காய்கறிக்கார யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாயெல்லாம் ஓட வேண்டி இருக்கு. நீங்களே சொல்லுங்க. ஏண்டா தனபால், இவரு யாரா? இவரு ராஜாராமோட அப்பா. அவனை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு பிடிவாதமா ஏறி உட்கார்ந்துருக்காரு. பொட்டியில இருந்து கீழே. ஏ, எப்ப நான் சொல்ற கதை பிடிக்கல நீங்க பொண்டாட்டி சொல்லிட்டாரோ, அதுக்கப்புறம் நான் எழுதின கதை இந்த பொட்டிக்குள்ள இருக்க கூடாது. எரிக்க போறேன், கீழே இறங்குங்க. எப்பா இந்த பொட்டி எரிக்காதீங்க, இது உயிர் பிரச்சனை. தம்பி, அவர் ரொம்ப மன வேதனை இருக்காரு. இந்த பொட்டியை கொளுத்தினாதான் அவருடைய வேதனை தீரும்னா அவர் ஆசைப்படியே நடக்கட்டுமே. டேய் தனபால், உங்க அப்பா அந்த பெட்டியை கொளுத்தல, என்ன நானே கொளுத்துப்பேன். அப்பா, நீங்க எழுதுற கதையை நீங்களே கொளுத்த கூடாது. நான் கொளுத்துறேன், எல்லாம் உள்ள போங்க. உள்ள போங்க, போங்க, போங்க. என்ன என்ன கேடையும் நினைச்சியா? அப்பா உனக்கு தெரிஞ்சு போச்சா? தெரியாம இருக்குமா மடையா? தீப்புட்டி இல்லாம எப்படிடா கொடுத்துவ? இந்த அப்பா அப்பா. பின்ன என்ன சித்தப்பா, முழுசா உள்ள இருக்கிற? உள்ள இருக்கிறேன். ஐயோ, ஆத்திர தடக்கலாம், தடக்க முடியாது. போலீசுக்கு போகாம நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க. அந்த இடம் ரயில் பங்களா. கவுண்டர். நிச்சயமா இது ராஜாராமோட அப்பா செஞ்ச காரியமா தான் இருக்கும். எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேனேஜரோட அப்பாவா இருக்கும்னு தோணுதுங்க. நீ கவலைப்படாத,
சாந்தியை எந்த ஆபத்து இல்லாம நான் காப்பாத்துறேன். எங்கடா வந்த? கடைசி அவங்க முடிவு என்னன்னு எங்க அப்பா கேட்டு வர சொன்னாரு. என்ன என்ன கேள காத்தான் நினைச்சுக்கிட்டியா? ஏண்டா என் பொண்ண கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே, என்ன சொல்றீங்க? இத பண்றா, இதெல்லாம் வீண் பழி. எதிரா பழி? உங்க அப்பா சொன்னதை செஞ்சு காட்டிட்டான். ஏண்டா எத்தனை நாள் என் கையால நான் உனக்கு சோறு போட்டிருப்பேன், அதையெல்லாம் மறந்துட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டியடா பாவி. இத பாருங்க, உண்மையிலேயே சாந்தியை கடத்திட்டு போனதை எங்க அப்பா இல்ல நிரூபிச்சு காட்டினா சாந்தி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா. ஆனா அவளுக்கு எந்த ஆபத்து இல்லாம அவளை உயிரோட கொண்டு வந்து சேர்க்கணும். சாந்தியோட வர. என்னங்க நின்னுட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் போய் நம்ம பொண்ண காப்பாத்துங்க. ஐயோ அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன். யாருகிட்ட இருந்து? எங்க அப்பா கிட்ட இருந்து தான். அவர் என்ன தேடி ஊருக்குள்ளே வந்துட்டாரு, ஆனா நான் கண்ணிலே படல. பட்டிருந்ததா? என்ன கடத்திருப்பாரு? என்னம்மா கல்யாணத்துக்கு சோகமா இருக்கீங்க? பொண்ண கடத்த உன் அப்பா வந்தான், நீ கண்ணில படல, ஏன் பொண்ண கடத்திக்கிட்டு போயிட்டான்? மாமா இது உண்மையா இருக்காது. இத படிச்சு பார். உன் அப்ப சொன்னபடி செஞ்சிட்டான், பேசாம அவன் விருப்பப்படி உன் முறை பொண்ணையே கட்டிக்கப்பா. தயவு பண்ணி என் பொண்ணை கொண்டாந்து ஒப்படைச்சிரு. மாமா நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் அந்த மேனேஜர் பிரதாபுடைய வேலைதான். டேய் போதும், இதுவரைக்கும் நீ சொன்னது எல்லாமே போய். ஒரு மோசமான கிரிமினல் ஃபேமிலியில நீ வந்திருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. மாமா நிதானமா பேசுங்க, உங்க பொண்ணை கடத்தினது எங்க அப்பா இல்ல நிரூபிச்சா? சந்தோஷமா என் பொண்ண நான் உன்னை கட்டி வைக்கிறேன். சாந்தியோட வர்றேன். ஏமா போனது ராஜாராம் தானே? ஆமா மாமா அவரே தான். ஏப்பா வண்டி திருப்பு. ஏண்டா நீ சாந்தியை காப்பாத்திட்டு உங்க அப்பா கிட்ட நல்ல பேரை வாங்கிக்குவ, நாங்க லாலிபப்பு சப்பிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும் சொல்றியா? நீ லாலிபப்பு சப்பியோ லல்லிபப்பு சப்பியோ எனக்கு தெரியாது, நான் சாந்தியை காப்பாத்தணும், தடுக்காத. சாந்தி சாந்தி you
ஏய் சொல்லுங்கடா, சாந்தியை கடந்து சொன்னது யாரு சொல்லு? அவங்கதான். ஆமா நான்தான். இவர் என்ன வச்சிருக்காங்க உண்மைதானா? எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா உயிரே கொடுத்து காப்பாத்துவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வச்சு 4வது டெஸ்ட். இவரு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. நீங்க சாதாரண மாப்பிள்ள இல்ல, கில்லாடி மாப்பிள்ள. மாமா இன்னும் லேட் பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமா உங்க பொண்ணை கடத்திடுவேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஏங்க விவகாரம் பண்றதுக்குன்னே வர்றீங்களா? அவருக்கு வேலையே அதாங்க. டேய் விவகாரத்தை சீக்கிரம் தாண்டா என் வேலை. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, அத்தா விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இந்த பாருமா அந்த பொண்ணை ஒத்துக்கிச்சுல, அப்புறம் ஏன் தயார் பண்ற? பேசுவடா, சாந்தி மனசை மாத்தின அது பெருசு இல்ல, இவ மனசை மாத்தின பாரு இதுதான் பெருசு. அறிவுதான் ஜெயிக்கணும் நிரூபிச்சுட்ட பாரு. இப்போ அறிவுதான் ஜெயிக்கும் யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ யாருமில்ல யாருமில்ல. பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் காதல விழுந்துச்சு. யாரு? நான்தான். தம்பி நான்தான். சித்தி